STR 48 பட அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறமா இந்த படத்துக்கான அப்டேட்டுகள் எதுவுமே வெளிவராம இருக்கு இல்லையா? இப்போ அதை பத்தி பாக்கலாம். தமிழ் சினிமா டாடா காட்டி மொத்தமா கும்பிடு போட்டு அனுப்பி வைக்க நினைச்ச சிம்பு தன்னோட கடின உழைப்பு மூலமா மறுபடியும் வெட்ட எடுத்து பிடிக்க போராடிட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி அவருக்கு மாநாடு, வெந்து தணிந்தது காடு, பத்து தலை போன்ற படங்கள்ல தொடர் வெற்றிகள் அமைஞ்சது. இதனால தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நான் நீ அப்படின்னு போட்டி போட்டுட்டு சிம்புவுக்கு பட வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க. பத்து தலை படத்தோட ரிலீஸுக்கு அப்புறமா சிம்பு உலக நாயகன் கமல் ஹாசனோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான ராஜ்குமார் சிம்புவும் பட வேலைகளுக்காக வெளிநாடு போயிருந்தார். இப்போ இந்த படத்தை பத்தி ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. கமலால சிம்பு படாது பாடுபட்டு இருக்கிறதா சினிமா வட்டாரத்தில் பேசிட்டு இருக்காங்க. அதாவது சுமார் 100 கோடி பட்ஜெட்ல வர அக்டோபர் மாதம் படப்பிடிப்பு தொடங்க இருக்கும் இந்த படத்துக்காக சிம்பு இடுப்பு வரைக்கும் முடி வளர்த்து இருக்கிறாரா? பெண்கள் எப்படி நீளமா முடி வளர்த்துறாங்களோ அதே போலதான் இந்த ஹேர் ஸ்டைல்ல சிம்பு இப்ப இருக்கிறாரு. இந்த கேட்ட போட சஸ்பென்ஸ் உடைஞ்சிடாம படக்குழு பாத்துட்டு இருக்காங்க. இதனாலதான் சிம்பு வெளிநாட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறமா பொது வழிகள்ல அவ்வளவா தலை காட்டாம இருக்காரு. இந்த கெட்டப் யாருக்குமே தெரிஞ்சிட கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சிம்பு ரீசென்டாவே வீட்டை விட்டு கூட வெளியில வர்றது கிடையாது. இந்த படத்துக்காக இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காரு எஸ்டிஆர். மேலும் இந்த ஹேர் ஸ்டைல் காரணத்தினாலதான் கமல் மற்றும் மண்ரத்னம் கூட்டணியில உருவாக இருக்கிற KH 234 படத்துல கூட நடிக்காம விலகி இருக்கிறாரு சிம்பு. இதுக்காக உலக நாயகன் கமல்ஹாசன் சிம்பு நடிக்கிற படத்துல கெஸ்ட் ரோல்ல வர இருக்கிறாரா? இதை பத்தின தகவல் சீக்கிரமாவே வர இருக்குது. இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சீரியல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா AG மாடர்ன் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.